பயண கட்டுப்பாடு ஜனாதிபதி தலைமையில் தீவிர ஆராய்வு மேலும் 2 வாரங்களுக்கு பயண கட்டுப்பாட்டை நீடிக்க வேண்டும் எதிர்வரும் சனிக்கிழமை தீர்மானமிக்க நாள் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை அரசாங்கத்தின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் பாடசாலைகள் எப்போது ஆரம்பம் வெளியானது உறுதியான அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு சுகாதார பிரிவு விடுத்துள்ள எச்சரிக்கை பயண கட்டுப்பாடு நல்ல நகைச்சுவை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் வெளியாகிய தகவல் பொதுஜன பெருமனவுக்குள் வலுக்கும் மோதல் பால்மாவின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை நாட்டில் எதிர்வரும் 21 திகதி காலை 4 மணி வரை அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை 28 திகதி வரை நீடிப்பது குறித்து ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் கூடிய தேசிய பாதுகாப்பு சபையில் ஆராயப்பட்டுள்ளது கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டினால் கோவிட் தொற்றில் வீழ்ச்சி காணப்படுவதாக பாதுகாப்புத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளினால் இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கோவிட் தொற்றின் 3வது அலை பரவுவதை தடுப்பதற்கு தற்போது அமுலில் இருக்கும் பயண கட்டுப்பாடுகளை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் கோவிட் தொற்றின் 3வது அலை பரவுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டுள்ள தற்போதைய பயண கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் வேண்டுமென்றே மீறினால் சுகாதார அதிகாரிகளுக்கு வேறு வழியில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் 21 திகதி பயண கட்டுப்பாடு நீக்கப்படுவது தொடர்பில் இதுவரையில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள போதிலும் வீதிகளில் வாகனங்கள் அதிக அளவில் பயணிப்பதே அதற்கு காரணமாகியுள்ளது இந்த நிலையில் 21 திகதி பயண கட்டுப்பாடு நீக்குவதற்கு முன்னர் கோவிட் சமூக பரவல் தொடர்பில் ஆராய்வதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் வீதிகளில் செல்லும் மக்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சுகாதார பிரிவுகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவும் இந்த நேரத்தில் மதுபான விற்பனை அவசியமில்லை என்றும் ஆன்லைன் மது விற்பனைக்கு தாம் எதிரானவர் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்தார் மாத்தறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இதனை தெரிவித்தார் தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் குறைவு காணப்பட்டாலும் கொரோனா இறப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பிருக்கின்றது இந்த நிலை மேலும் 2 முதல் 3 வாரங்களுக்கு தொடரும் என்றும் அவர் கூறினார் இதேவேளை கிராமங்களில் சட்டவிரோத மதுபான வர்த்தகம் அதிகரித்துள்ளதாகவும் இதற்கான தீர்வாக ஆன்லைனில் மது விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த தீர்மானத்தை தாம் தனிப்பட்ட முறையில் எதிர்த்ததாகவும் தெரிவித்தார் நாட்டில் அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்றை அடுத்து கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாடசாலைகள் மீளவும் எப்போது ஆரம்பமாகும் என்ற தகவலை கல்வி அமைச்சர் GL பீரிஸ் அறிவித்துள்ளார் பாடசாலைகளை மீண்டும் படிப்படியாக திறக்கக்கூடிய பின்புலத்தை முறையாக வகுப்பது தொடர்பில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் குறிப்பிட்டதாவது நாட்டில் கோவிட் தொற்று நிலைமை தணிந்து சிறந்த சூழ்நிலை ஏற்பட்ட பின்னரே கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான முதற்கட்டமாக ஆசிரியர்கள் உள்ளிட்ட கல்வித்துறையைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு கோவிட் தொற்று தடுப்பூசி ஏற்றப்படும் நடவடிக்கை அமையும் என்றும் அமைச்சர் கூறினார் அடுத்து வரும் 2 தொடக்கம் 3 வாரங்களில் கொரோனா தொற்றினால் உயிரிழப்போர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கோவிட் தடுப்புக்கான ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே கூறியுள்ளார் நாட்டில் அடுத்த சில வாரங்களில் பெருமளவு உயிரிழப்புகள் ஏற்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் P117 கொரோனா வைரஸிலிருந்தே 3வது அலை ஆரம்பமானது என தெரிவித்துள்ள ராஜாங்க அமைச்சர் இது வேகமாக பரவக்கூடியது என்றும் இதனால் பல பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன என குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸினால் ஒருவர் பாதிக்கப்பட்டு 2-3 வாரங்களின் பின்னரே உயிரிழப்புகள் ஏற்படுகின்றதாக சுட்டிக்காட்டிய அவர் அதிகமான உயிரிழப்புகள் 2-3 வாரங்களின் பின்னரே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் அதிகரிப்பை அடுத்து நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண தடை நல்ல நகைச்சுவை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன செய்தியாளர்களிடம் கூறுகையில்
தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு பயனற்றது. மேலும் வைரஸ் பரவுவதை குறைக்க இது உதவாது. ஜூன் 21ஆம் தேதி அறிவிக்கப்பட்டபடி பயண தடை நீக்கப்பட வேண்டுமானால் அது கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் செய்யப்பட வேண்டும். எனினும் பயண கட்டுப்பாட்டின் போது கோவிட் தொற்றில் சிறிதளவு குறைவு காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இந்த வாரத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் எழுந்தமானமாக பிசிஆர் மற்றும் விரைவான ஆன்டிஜென் சோதனைகள் நடத்தப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவத்தின தெரிவித்தார். சமூகத்திற்குள் வைரஸ் எவ்வளவு தூரம் பரவியுள்ளது என்பதை அதிகாரிகள் அறிய இது உதவும் என அவர் குறிப்பிட்டார். பிசிஆர் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை என கூறிய டாக்டர் குணவர்தன ஒரு நாளைக்கு நடத்தப்படும் விரைவான ஆன்டிஜென் சோதனைகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது என்றார். நாட்டில் நேற்றைய தினம் 2436 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொடர்பில் அறிவிக்கும் அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 17 பேரும் அடங்குவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 230692 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்று கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 1667 பேர் குணமடைந்தனர். தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள 4வது அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 194145 ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தொற்று உறுதியான 34232 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. எனது பலத்தை உலகிற்கு காண்பிக்க உதவி புரிந்த பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துக்கு புண்ணியம் கிடைக்கப்பெற வேண்டும் என வலுசக்தி அமைச்சர் உதயர் கம்மன்வில தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியினரால் முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சாகர காரியவசத்தின் செயற்பாட்டால் எதிர்த்தரப்பினர் கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் வெற்றி கொள்ள முடியும். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையினால் பொதுச் செயலாளரே நெருக்கடிக்குள்ளாகுவார் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முழுமை பால்மா இறக்குமதியாளர்கள் எதிர்காலத்தில் 1 கிலோ முழுமை பால்மா பேக்கெட்டின் சில்லறை விலையை 350 ரூபாவால் உயர்த்தவும் 400 கிராம் பேக்கெட்டை 140 ரூபாவால் உயர்த்தவும் ஆலோசித்து வருகின்றனர். அவர்கள் ஏற்கனவே இது தொடர்பில் கோரிக்கையை நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கொள்வனவுகளை வரவழைப்பதற்கு இந்த விலை அதிகரிப்பு மிக முக்கியமானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இருபத்தி எட்டு வரை நீடிக்கப்படுகிறதா பயண கட்டுப்பாடு? ஜனாதிபதி தலைமையில் தீவிர ஆராய்வு. மேலும் 2 வாரங்களுக்கு பயண கட்டுப்பாட்டை நீடிக்க வேண்டும். எதிர்வரும் சனிக்கிழமை தீர்மானமிக்க நாள். விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. அரசாங்கத்தின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்ட இராஜாங்க அமைச்சர். பாடசாலைகள் எப்போது ஆரம்பம்? வெளியானது உறுதியான அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு சுகாதார பிரிவு விடுத்துள்ள எச்சரிக்கை. பயண கட்டுப்பாடு நல்ல நகைச்சுவை. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் வெளியாகிய தகவல். பொதுஜன பெருமனவுக்குள் வலுக்கும் மோதல். பால்மாவின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை.